மக்கள் கா பாக்கெட்ல பணத்தை போறதுனா எப்படி? இப்ப தமிழ்நாடு அரசு பண தமிழ்நாடு அரசு 2000 2000 இரண்டு முறை குடிச்சு, அந்த மாதிரி நீங்க டைரக்டா மக்கள்கிட்ட பணமா கொடுக்க சொல்றீங்களா? நீங்க ரேஷன் கடையில நீங்க வந்து கைரேகை ஆதாயத்தை கைரேகையை வச்சுட்டு இன்னைக்கு குடுக்கற மாதிரி மாசம் 6000 ரூபாய் ஒரு 25% பாப்புலேஷனுக்கு கொடுக்கலனா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த பிரச்சனையில இருந்து எப்பொழுதுதான் இந்தியா மீளும்? பிட்கோயின் ஒரு கம்பெனி இருக்கு, அது கடன் இல்லாத கம்பெனி. 6 இடத்துல மெட்ராஸ்ல பிரான்ச் வச்சிருக்காங்க. 50 வருஷத்துக்கு மேல ஸ்கூல் பேக், ரெயின் கோட், டிராவல் பேக் செய்யறாங்க. இழுத்து கடையை மூடி எல்லாரையும் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. வுட்லண்ட்ஸ்னு ஒரு பெரிய ஹோட்டல் செயின், 100 வருஷ பிரபலமான செயின், ராதாகிருஷ்ணன் ரோட்ல அந்த பெரிய செயின், மவுண்ட் ரோட்ல டன் பில்டிங்ல மதுரான்னு ஒரு ஹோட்டல் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வேவ்ல என்ன சொல்றேன், என்னால தாங்க முடியலன்னு பூட்டி சாவிய கையில கொடுத்து. இவங்க எல்லாம் கடன்னால கிடையாது, இவங்க எல்லாம் டெட் ஃப்ரீ, கடனே இல்லாதவங்க, எங்களால பிசினஸ் பண்ண முடியல நன்றி அப்படின்னு சாவிய கையில கொடுத்தாங்க. 70 ஆண்டு வரலாறுல இந்த பர்சனல் டாக்ஸ்ங்கிறது டோட்டல் கார்ப்பரேட் டோட்டல் இன்கம் டாக்ஸ்ல 30-35% மேல இருந்ததே கிடையாது. கார்ப்பரேட் டாக்ஸ் தான் 70% இருக்கும். ஆனா இந்த ஆண்டுலயும் போன ஆண்டுலயும் மக்கள் கட்டின பர்சனல் இன்கம் டாக்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, 50% மேல இருக்கு. கார்ப்பரேட் இன்கம் டாக்ஸ் 48% 45% இருக்கு. நீங்க யாருக்கெல்லாம் பண வரி சரி கொடுத்தீங்களோ அவங்க எல்லாம் கரெக்டா ஊரை விட்டு ஓட்டாங்க. ரெண்டாவது, 300 சர்வே டைம்ஸ் ஆஃப் இந்தியால போட்டிருக்கு. யாரெல்லாம் நீங்க வரி சிறையை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்களோ அதுல இந்த 4 ஆண்டுல 25,000 பேரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம், வெளிநாட்டுக்கு நாங்க போய் செட்டில் ஆகிக்கிறோம்னு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இந்தியன் சிட்டிசன்ஷிப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டு போன ஒரு வருஷத்திலேயே 6,000 பேர் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க எல்லாம் சர்வே எடுத்து ஒரே முச்சம் அவங்களெல்லாம் சர்வே எடுத்த போது இந்தியால பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. திரு ஆனந்த், உங்களுடைய கருத்துக்களோடு பயணிக்கலாம். இதுல வந்து திரு பிசி சொன்ன கருத்தில் நீங்கள் பெருசாக எங்கேயும் மாறுபட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், அதை தாண்டி இன்னைக்கு பிரதமரினுடைய அந்த உரை அப்படிங்கிறது ஏதாவது கொஞ்சம் நம்பிக்கையை தந்திருக்கிறது. அவர் சில கருத்துக்களை சொன்னார், சிறிய மாற்றத்தை வேண்டுமானால் ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை கொடுத்துருக்குதா? இல்லை, முதல்ல வெங்கடேஷுக்கு நான் பதில் சொல்ற கடமைப்பட்டிருக்கேன். என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் நெருங்கிய நண்பர், உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து கருத்து மாறுபடுறேன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். இல்ல, அதாவது நீங்க 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 ரெண்டு பேரும் போன்ல கருத்தை பரிமாறிக்கொள்வதற்கு பதிலாக நான் வந்து உங்களை இந்த மாதிரி இணைச்சு வச்சிடறேன். அப்ப அவர் கருத்தையும் உங்க கருத்தையும் சேர்த்து பேசுறதுக்கு சொல்லிடுங்க. 1945 பிரெண்டன் அண்ட் வுட்ஸ்னு ஒரு சிஸ்டம் வந்தது. 1945 வந்து 75 வருஷம் முடிய போடுது. பேராசிரியருக்கு என்னோட நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த பிரெண்டன் அண்ட் வுட்ஸ்ல வந்து ஒரு சிஸ்டம் போட்டாங்க. இதுதான் அந்த எக்கனாமிக் சிஸ்டம். நாங்கள்லாம் சொல்றோமே, ரகுராம் ராஜன், அபிஷேக் பானர்ஜி, அமர்த்தியா சேன், இந்த மூணு பேர் நான் ஏன் சொல்றேன்னா, அமர்த்தியா சேனா நாங்கள்லாம் கம்யூனிஸ்ட்னு சொல்லிடுவோம், எக்ஸ்ட்ரீம் லெப்ட். சரி, ரகுராம் ராஜன் எக்ஸ்ட்ரீம் ரைட், கேபிட்டலிஸ்ட். வடதுசாரி நீங்க சொல்றீங்களே, அவர் தான் ரியல் கேபிட்டலிஸ்ட். இவங்க எல்லாரும் ஒண்ணு ஒத்துக்கிறது கீன்ஸ் தான் அல்டிமேட். கீன்ஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நீங்க ஸ்டிமுலேட்டே பண்ண முடியாது டிமாண்ட. மக்கள் பொருள வாங்க ஆரம்பிச்சாதான் உங்களால வந்து ஒரு எக்கானமி ரிவைவ் ஆகும். நான் வந்து பல சேனல்ல நீங்க இருக்கும்போது, பல இடத்துல டிபேட் பண்ணும்போது, பிஸ்கெட் வாங்க முடியலன்னுங்கறத சுத்தி காட்டியிருக்கிறேன், ஜெட்டி பனியன் வாங்க முடியலன்னு சுத்தி காட்டியிருக்கிறேன். நீங்க இன்னொரு வார்த்தையை சொல்லுங்க, எனக்கு நல்லா நினைவு இருக்குது ஆனந்த். நானே சொல்றேன், நீங்க பாக்கெட்ல, அவங்க பாக்கெட்ல பணத்தை போடுங்கம்பீங்க, அத வார்த்தையை நீங்க அடிக்கடி சொல்லிக்கீங்க. எஸ், அவங்க பாக்கெட்ல நீங்க பணத்தை போட்டீங்கன்னா அவன் செலவு பண்ணுவான், வளரும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அடிக்கடி பயன்படுத்தி இருக்கீங்க. எஸ், அது வந்து இன்னும் அழகா கீன்ஸ் என்ன சொல்றாருன்னா, 10 பேருக்கு குழி தோண்ட காசு கொடுங்க, 300-10 பேருக்கு அந்த குழியை மூட காசு கொடுங்க, அதுதான் மன்ரேகா, அதுதான் மாண்புமிகு மன்மோகன் சிங்கோட ஸ்கீம் வந்து மீனாட்ஸோட கீன்ஸோட ஸ்கீம். என்ன டைரக்டரா கீன்ஸோட ஸ்டூடெண்ட் அவர், குழிய தோண்டி குழி. அதனாலதான் 1 கோடி பேருக்கு வேலை கொடுக்கற மன்ரேகால இன்னைக்கு 8 கோடி பேர் வேலை கேட்டுட்டு இருக்காங்க. வேலை கொடுக்க முடியல உங்களால,
அதனால நான் ரோடு போடுறேன், பிரிட்ஜு கட்டுறேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு நீங்க என்னைக்கு ரோடு கட்டி வச்சு பேமெண்ட் கிளியர் பண்ணி எந்த என்ன செய்யும் பேமெண்ட் உடனே கிளியர் பண்றது இல்ல. நிதின் கட்கரியே சொல்றாரு 3,00,000 கோடி பெண்டிங்ல இருக்கு ஸ்மால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரிக்கு. பிஎஸ்என்எல் போங்க, சின்ன சின்ன சப்ளையருக்கு எவ்வளவு நாள் கொடுக்கலன்னு பாருங்க. கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறவனுக்கு எவ்வளவு நாள் சம்பளம் கொடுக்கலன்னு பிஎஸ்என்எல் யூனியன் கேளுங்க, அவங்க லிஸ்ட் கொடுப்பாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லெட் க்ரோத்ங்கிறதுலாம் கனவு ரைட்டுங்களா. இது ஒரே வழி செலவு டிமாண்ட் ஏத்தணும். நீங்க டிமாண்ட் ஏத்துறதுன்னா நீங்க செலவு பண்ணணும். செலவு பண்ண மாட்டதுக்கு மக்கள் காசுல பாக்கெட்ல பணத்தை போடுறீங்கன்னா நம்ம பேசிருக்கோம். மக்கள் பாக்கெட்ல பணத்தை போடுறதுன்னா எப்படி? தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு 2,000 2,000 இரண்டு முறை குடிச்சு அந்த மாதிரி நீங்க டைரக்டா மக்கள்கிட்ட பணமா கொடுக்க சொல்றீங்களா? டெஃபினட்டா வேற வழி கிடையாது. ஏன்னா நான் ஆதார் கார்டை கொடுப்பேன், நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போடுறேன்னா நிறைய பேர் விட்டு போயிடுவான். நீங்க ரேஷன் கடையில நீங்க வந்து கைரேகைய வச்சுட்டு இன்னைக்கு குடுக்கற மாதிரி மாசம் 6,000 ரூபாய் ஒரு 25% பாப்புலேஷனுக்கு கொடுக்கலனா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இந்த வாட்டி இவங்க காமிச்சிருக்கிற குரோத்தே வந்து ஆப்டிக்கல் இல்யூஷன். ஏன்னா போன வாட்டி என்ன பண்ணாங்க, தேர்ட் அதெல்லாம் வெங்கடேஷன் தெரியுமான்னு எனக்கு தெரியாது, 3% குரோத்தை 3% ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆனுவல் குரோத்தை 4.2 ஆக்கிட்டாங்க. அப்ப 4.2 ஆக்கிட்டாங்கன்னா ஆனுவலா 8.8% க்ரோத் இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த 0.8 கட் பண்ணா இங்க 1.6 ஏறுது. அங்க 0.8 நான் கட் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் க்ரோத்தே கிடையாது. நீங்க அப்புறம் அரவிந்த் சுப்ரமணியன் எங்காடு இல்ல, அரவிந்த் சுப்பிரமணியன் அருண்ஜேட்லியோட அட்வைசர், அவரோட ஃபார்முலா போட்டீங்கன்னா நீங்க 24% டிக்ளைன் இல்ல 30% டிக்ளைன், 7.5% இல்ல 11% டிக்ளைன். இது வந்து அவரும் வரதுசாரி யோஜனை கொடுக்கிறவரு தான். இவங்க எல்லாமே தெளிவா ஒத்துக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, வேற வெளியே இருக்குங்கிறாரு. ஆனந்த் நீங்க எனக்கு ஒரு டவுட் வந்து, அவங்களும் வலதுசாரி அவங்களும் வலதுசாரி என்று சொல்லிட்டு பொழுது எனக்கு என்ன டவுட்னா, காங்கிரஸும் வலதுசாரி தானே? மற்ற சித்தாந்தங்கள் வலதுசாரி பார்வையா அல்லது காங்கிரஸ் பார்ட்டி ரைட் டு எஜுகேஷன் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொன்னது காங்கிரஸ் கட்சி. ரைட்ஸ் பேஸ்ட் இது கொண்டு வந்தது, ரைட்ஸ் சிட்டிசன்ஸ் சார்ட்டர் கொண்டு வந்தது காங்கிரஸ். காங்கிரஸ் வலதுசாரி கிடையாது. நான் சொன்னது ரகுராம் ராஜனும் அரவிந்த் சுப்பிரமணியமும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் 1945 2020 வரைக்கும் ஒரு எக்கனாமிஸ்ட் காட்டுங்க சொல்லட்டும், பாக்கெட்ல பணம் போடாம ஒரு ரிசெஷன் வெள்ள வரட்டும்னு யாருமே சொன்னது கிடையாது. இப்ப நான் வெங்கடேஷ்ட கேக்குறேன், யாரு சொல்லியிருக்காங்கன்னு தீரி காமிங்க. பேசலாம் ஒரு ஒரு சிறிய இடைவெளிக்கு. அவர் வந்து நண்பரா உங்களை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றதா, இல்ல வந்து எக்கனாமிஸ்டா எடுத்துக்கலாம்னு சொல்றதா அப்படிங்கிற குழப்பத்துக்குள்ள ஒரு நிமிஷம் நின்றுட்டாரு திரு ஆனந்த். நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து தொடரலாம். திரு ஆனந்த், எனில் இந்த நிலை இப்போ இறந்த 2வது அலைக்கு பிறகு இன்னும் சிக்கலாக கூடுமா? அப்படி சிக்கல் ஆச்சுன்னா அடுத்த 3வது அலையை வேற நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்கிற ஒரு அச்சத்தோடு நம்ம இந்த உரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது இது. எனில் இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்பொழுதுதான் இந்தியா மீளும்? இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட்டு பிட்கோன் ஒரு கம்பெனி இருக்கு, வெங்கடேஷன் நல்லா தெரியும் அந்த கம்பெனியை. அது கடன் இல்லாத கம்பெனி, 6 இடத்துல மெட்ராஸ்ல பிரான்ச் வச்சிருக்காங்க. 50 வருஷத்துக்கு மேல ஸ்கூல் பேகு ரெயின் கோட்டு டிராவல் பேக் செய்யறாங்க. இழுத்து கடையை மூடி எல்லாரையும் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. வுட்லண்ட்ஸ்னு ஒரு பெரிய ஹோட்டல் செயின், 100 வருஷம் பிரபலமான செயின்,
ராதாகிருஷ்ணன் ரோட்ல அந்த பெரிய செயின், மவுண்ட் ரோட்ல தன் பில்டிங்ல மதுரான்னு ஒரு ஹோட்டல் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வேவ்ல என்ன சொல்றேன், என்னால் தாங்க முடியலன்னு பூட்டி சாவிய கையில கொடுத்துட்டான். இவங்கெல்லாம் கடன்னால கிடையாது, இவங்கெல்லாம் டெட் ஃப்ரீ, கடனே இல்லாதவங்க, எங்களால பிசினஸ் பண்ண முடியல நன்றி அப்படின்னு சாவிய கையில கொடுத்துட்டாங்க. இவங்க இவங்களோட சப்ளை சைடு எக்கானமி, வெங்கடேஷ் சொல்ற சப்ளை சைடு எக்கானமிஸ்ட் எந்த பெரிய தீரி காரணம் சொன்னது கிடையாது. பட் இந்த சப்ளை சைடு எக்கனாமிக்ஸ் வேலை செஞ்சிருந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஏறி இருக்கணும், புது ஃபேக்டரி கட்டி இருக்கணும், புது ஃபேக்டரி கட்டி இருக்கணும், நிறைய தொழிற்சாலை வந்திருக்கணும், ப்ரொடக்ஷன் பண்ணி குட்ஸா கிடக்கணும் ரோட்ல. அது மாதிரி ஒன்றும் இல்லை. பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் நெகட்டிவ்ல இருக்கு. இல்லை திரு ஆனந்த், இப்போ ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி, இப்போ திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்து அவர் ஒரு பார்வை வைக்கிறார், அது என்னன்னா ஜிஎஸ்டி வந்து அடுத்த சில ஆண்டுகளில் நம்ம அடுத்த சில காலாண்டுகளில் நிதி காலாண்டுகளில் நமக்கு வந்து கொரோனாவினுடைய தாக்கத்துக்குள்ளே நம்ம உள்ளே போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடுச்சு. ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு கொரோனா பெருந்தொற்றுக்கு நாம் உள்ளாகாமல் இருந்தால், உலக நாடுகள் உள்ளாகாமல் இருந்தால், இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை நமக்கு பாசிட்டிவான சில அம்சங்களை கொடுத்திருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையோடு அணுக முடியுமா? தவறு. ஏன்னா ஜிஎஸ்டியில் என்ன பெரிய இஷ்யூனா, கார்மெண்ட் திரும்பி கொடுக்கறதுக்கு வேண்டிய காசை கொடுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் வெங்கடேஷ் பேச மாட்டாரு. இப்ப எக்ஸ்போர்ட் எல்லாம் வந்து ஜீரோ. அவர் அதுல இருக்கிற சிக்கல்களையும் அவர் வந்து ஏத்துக்கிறாரு. அவர் அதனுடைய இன்னொரு பார்வையில அவர் அவருடைய பார்வை வைக்கிறாரு. இல்ல கொஞ்சம் இருங்க சார், நான் சொல்லி முடிச்சிருக்கேன். 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது. சிறு தொழிலுக்கு எல்லாம் எக்ஸைஸ் டியூட்டி இல்லாம இருந்தது. நீங்க இப்ப 20 லட்சம், இப்ப 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன், 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிறவங்க தூக்கி எக்ஸைஸ் டியூட்டி கட்டுங்கிற. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு பால் கவரை கலெக்ட் பண்ணி பாலித்தீன் ரெடி பண்றவனையும் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்பெனி ஒன்னாக்கினது தான் உங்களோட ஜிஎஸ்டி. இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு எங்களுக்கு டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. என்னோட பெரிய அறிஞர் கூட வச்சிருக்கீங்க, அவர் சொல்லுவாரு டாக்ஸ் டு ஜிடிபினா ஒரு ஜிடிபியில எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்கன்னு. அந்த ரேஷியோ வந்து ஒரு நல்ல நாட்டில் 15-16% இருக்கணும். தட் இஸ் 100 ரூபா நடந்ததுன்னா 16% டாக்ஸ் பிடிக்கணும். இந்தியாவில் டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ மன்மோகன் சிங் கீழே இறங்கறச்ச 13-14% இருந்தது. அதை கொண்டு வந்து 9% ஆக்கி வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டேட்டுக்கும் பணம் பற்றாக்குறை, சென்டருக்கும் பற்றாக்குறை. ஏன்னா டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ குறைஞ்சிருச்சு. இன்னொரு ரீசன் நான் சொல்லிடுறேன், வரலாறு. ஏன்னா 70 ஆண்டு வரலாறு பேசிதான் எங்களுக்கு பழக்கம். 70 ஆண்டு வரலாறுல இண்டிவிஜுவல் பர்சனல் டாக்ஸ்னு இருக்கு. இப்ப வெங்கடேஷ் பர்சனல் டாக்ஸ் கட்டுறாரு, செந்தில் பர்சனல் டாக்ஸ் கட்டிட்டு இருந்தீங்க, நான் டாக்ஸ் கட்டுவேன் பர்சனலா. இந்த பர்சனல் டாக்ஸுங்கிறது டோட்டல் கார்பரேட் டோட்டல் இன்கம் டாக்ஸ்ல 30-35% மேல இருந்ததே கிடையாது. கார்பரேட் டாக்ஸ் தான் 70% இருக்கும். ஆனா இந்த ஆண்டுலயும் போன ஆண்டுலயும் மக்கள் கட்டின பர்சனல் இன்கம் டாக்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, 50% மேல இருக்கு. கார்பரேட் இன்கம் டாக்ஸ் 48% 45% இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒண்ணு சின்ன கம்பெனிக்கு எக்ஸைஸ் டியூட்டியோட காம்படண்ட சேர்த்து போட்டு எக்ஸைஸ் டியூட்டியை போட்டு அவன் அன்காம்படிட்டிவ் ஆக்கிட்டீங்க. பணக்கார முதலீங்களுக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு, கம்பெனி நடத்துறவங்களுக்கு கம்பெனி டாக்ஸ 40%ல இருந்து 23% ஆக்கிட்டீங்க. என்ன சொன்னாங்க அம்மையாரு, இவங்கெல்லாம் புது ஃபேக்டரி கட்டுவாங்க, தெரியும் தொழிற்சாலை கட்டுவாங்க, நிறைய வேலை வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு. இவங்க என்ன பண்ணாங்க, போன வருஷம் பார்த்தீங்கன்னா பென்சு ஆடி பிஎம்டபிள்யூ சேல்ஸ் ஏறிட்டு, இங்க இன்கம் டாக்ஸ் கட் பண்றாங்க, 1 கோடி ரூபாய் காரெல்லாம் விற்கிறது ஏறுது. ரெண்டாவது, இவங்க தானே நம்ம நாட்டை காப்பாற்ற போறாங்க. இந்த குறுந்தொத்து வரைச்ச 3 ஊரு அகமதாபாத், பாம்பே, டெல்லியிலேருந்து 2 நாள்ல 25 ஃப்ளைட்டு எல்லாம் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு, ஒன்னொன்னு 40 லட்சம் ரூபாய் சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல 1000 கணக்கில் 2 நாள்ல இவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு இங்கிலாந்துக்கு ஓடி இருக்காங்க. துபாய் டிக்கெட்டு 10,000 ரூபாய் தான் துபாய் டிக்கெட்டு, சென்னை துபாய் டெல்லி துபாய்லாம். பிளாக்ல நீங்க 130,000 ரூபாய்க்கு விற்றாங்க டிக்கெட்டு. நீங்க யாருக்கெல்லாம் பண வரி சரி கொடுத்தீங்களோ அவங்க எல்லாம் கரெக்டா ஊரை விட்டு ஓட்டாங்க. ரெண்டாவது,
இன்னொரு சர்வே டைம்ஸ் ஆஃப் இந்தியால போட்டிருக்கு. யாரெல்லாம் நீங்க வரி சிலையை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்களோ அதுல இந்த 4 ஆண்டுல 25,000 பேரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம், வெளிநாட்டுக்கு நாங்க போய் செட்டில் ஆகிக்கிறோம்னு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இந்தியன் சிட்டிசன்ஷிப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டு போன ஒரு வருஷத்திலேயே 6,000 பேர் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சார், அவங்க எல்லாம் சர்வே எடுத்து, ஒரே நிமிஷம், அவங்க எல்லாம் சர்வே எடுத்த போது இந்தியால பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? ஓகே 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 சரி, நல்லது.